கிறிஸ்துவ பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இணை நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் நாளும் கூட நாம் புதிதாக ஒரு புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கலாம் என்று நினைத்திருக்கிறேன் சங்கீதங்கள் புஸ்தகத்திலே நூற்றி ஐம்பது அதிகாரங்கள் இருக்கிறது இதிலே நாம் ஒவ்வொரு அதிகாரத்திலும் இருக்கிற கருப்பொருள்களை பார்த்து அதை மாற்றம் நாம் தியானத்துக்கொண்டு செல்ல போகிறோம் ஐயா இன்று முதலாம் அதிகாரமாக சங்கீதம் ஒன்று நாம் தியானிப்போம் அதிலே விசேஷமாக கருப்பொருளாக முதல் மூன்று வசனங்களும் இருக்கிறது வாசிக்கிறேன் கேளுங்கள் துன்மாக்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இதன் அடிப்படையிலே நாம் இந்த அதிகாரத்தையும் இதை இணைந்து வருகிற இன்னொரு காரியத்தையும் கூட நாம் இன்றும் அடுத்த வாரமும் பார்க்கலாம் இன்று நாம் பார்க்க போகிறது நாம் எப்படி நடக்கக்கூடாது எங்கு நிற்கக்கூடாது எங்கு உட்காரக்கூடாது பிறகு நாம் எங்கு நாம் நடக்கலாம் எங்கு நாம் நிற்கலாம் எங்கு நாம் உட்காரலாம் என்று சொல்லி இதற்கு பதிலையும் நான் பார்த்து விடலாம் இன்று பார்க்கப் போகிறது எங்கு உட்காரக்கூடாது என்பது தான் எங்கு நிற்கக்கூடாது இங்கே நடக்கக்கூடாது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யூஸ்வலாக செய்த காரியம் நாங்கள் தான் ஒன்று உயிருள்ள அனைத்து மக்களும் ஜந்துக்களும் ஒன்று நடந்து செல்லும் இன்னொன்று நின்று கொண்டிருக்கும் இல்லை என்றால் விடும் மனதை பொறுத்தவரை இந்த சங்கீத புத்தகத்தில் முதலாம் அதிகாரத்திலேயே மனுஷன் எங்கே நடக்க எங்கே நட எப்படி நடக்கக்கூடாது எங்கே நிற்கக்கூடாது எங்கே உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக ஆரம்பித்திருக்கிறது இதில் முதல்ல பார்க்கணும்னாக்கா எங்கே நடக்கக்கூடாது துன்மாக்கனுடைய ஆலோசனையின்படி நடக்காமல் ஆலோசனை என்பது எல்லாருக்கும் தேவையான விஷயம்தான் வாழ்க்கையில் ஆலோசனை ரொம்ப முக்கியம் விசேஷமாக புதிய இடத்துக்கு போகும் பொழுதோ புதிய வேலைகளை நாம் சேரும் பொழுதோ அல்லது புதிய பொறுப்புகள் எடுக்கும் பொழுதோ நாம் எல்லாம் எல்லா நேரத்திலும் கேட்க ஆரையும் என்ன ஆலோசனை அனுபவம் பெற்ற மக்களிடமோ அல்லது நாம் நம்பிக்கை வைத்த மக்களிடமோ ஆலோசனை கேட்டு என்னென்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் என்றெல்லாம் நாம் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்போம் ஆலோசனை முக்கியமான காரியம்தான் ஆனால் இதே வழியிலே யாரிடம் ஆலோசனை கேட்கிறோம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் யாரிடம் ஆலோசனை கேட்கிறோம் துன்மாக்கருடைய ஆலோசனை நடவாமல் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது துன்மார்க்கன் என்றால் தவறான பாதையை காட்டுகிறவர்கள் தவறான பார்க்க பாதையை நடத்துகிறவர்கள் துன் மார்க்கர் மார்க்கம் என்றால் பாதை துன் என்றால் தவறான தவறான பாதையில் நடத்துகிற மக்கள் ஒரு முறை ஐதரா ஐதராபாத் பட்டணத்திற்கு செல்ல நேர்ந்தது அங்கு ஒரு குறிப்பிட்ட உஸ்மானியா யூனிவர்சிட்டி என்று ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கேம்பஸ் இருக்கிறது யூனிவர்சிட்டி கேம்பஸ் இருக்கிறது அதன் பக்கத்திலே எட்டாவது கிராஸ் ரோடு என்று ஒரு ரோடு இருக்குது அது விலாசம் நாங்கள் அங்கே செல்ல வேண்டும் அந்த பகுதியில் வந்து இறங்கினோம் அங்கே வந்து பக்கத்தில் ஒரு ஷாப் டீ ஷாப் டீ கடை இருந்தது பக்கத்தில் போய் அங்கே நிற்கிற ஒருத்தருடன் கேட்டோம் எப்படி இந்த எட்டாவது மெயின் ரோடு போகுது என்று கேட்டோம் அவர் தெளிவாக சொன்னார் ஒன்றும் கவலைப்படாதீங்க இப்படியே போங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை முதல் தெரு வரும் அப்புறம் ரெண்டாவது தெரு வரும் இப்படி எண்ணிக்கிட்டே போனீங்கனாக்கா எட்டாவது தெரு வரும்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷம் வணக்கம் செல்கிறதுக்கு நான் கிளம்புறோம் ஒன்று ரெண்டு மூணு போயிட்டு போயிட்டே இருந்தது ரொம்ப தூரம் போச்சுது எட்டாவது தெரு வந்தது சந்தோஷத்தோடு நான் சொன்னேன் ஹா எட்டாவது தெரு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உடனே கூட இருந்தவர் சொல்கிறாரு எட்டாவது தெரு வந்துருச்சு நான் அங்கே பார்த்தியா அங்கே ஒரு டீ ஷாப் இருக்க ஞாபகம் இருக்கா ஆமாம் இந்த டீ ஷாப்பில் தான் நான் போய் கேட்டேன் அங்கே இருக்கிற நபர் இருந்தாப்புலையே தூரத்தில் இருக்கே அப்படின்னு சொன்னால் வந்திருப்போமே இவர் ஏன் அங்க அனுப்பிச்சார் துன்மார்க்கமான மனிதன் தவறான பாதை காட்டுகிற மனிதன் இங்கே சுற்றி அடிப்பதில் அவனுக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் ஏன் செஞ்சால் தெரியல அவனுக்கு லாபம் கிடையாது ஆனால் தவறான பாதையை காட்டுகிற மக்கள் உலகத்தில் அநேக மக்கள் இருக்கிறாங்க அவன் செல்ல வேண்டிய இடத்திற்கு நம்மை செல்ல விடாமல் தடை செய்வதற்கு தவறான பாதையை நடத்துகிற மக்கள் அதிகமான மக்கள் உலகத்தில் இருக்காங்க நம்ம யாரிடம் ஆலோசனை கேட்கிறோம் என்பதை நாம் கண்டிப்பாக யோசித்து பார்த்து செய்ய வேண்டும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ராஜாக்கள் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் சாதமோனுக்கு பிறகு அவனுடைய மகன் ரெஹோபயாம் ஆட்சி எடுக்கிறான் ஆட்சி எடுத்த காலத்தில் முதல்ல எடுத்த உடனே அவனுக்கு ஒரு எதிர்ப்பு வருது எதோபியாம் என்ற ஒரு மனிதன் அவன் வந்து ஒரு ஆழம் அனுப்பிச்சு வைக்கிறான் இரவன் கிட்ட இது பன்னெண்டாம் வகையில போட்டிருக்கு இந்த மாதிரி உங்கள் தகப்பனார் பயங்கரமான சட்டங்களை விதித்தார் ஆகியால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் துர்மார்க்கமாக நடத்திட்டார் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார் நீங்கள் அவர் பாதை நடக்காமல் கொஞ்சம் இலகுவாக எங்களுக்கு வசதியாக இருந்தீங்கன்னாக்கா நாங்கள் உங்களுக்கு அடிப்படை நடப்போம் இல்லைன்னா நாங்கள் வந்து பிரிஞ்சு போட போகிறோம்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்தார் உடனே என்ன பண்ணார் ஹேகோபுகாம் நான் அப்போ ஒரு ஆலோசனை கமிட்டிக்கு போய் கேட்டு பார்ப்போன்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க நாளைக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறான் அமிச்சு வச்சுட்டு என்ன பண்ணுறான் ஆறாம் வருகத்தில் பார்க்குறோம் ரெண் ஒன்று ராஜாக்கள் பன்னிரெண்டு ஆறு அப்பொழுது ராஜாவாகியபகாம் தன் தகப்பனாகிய சாலமான் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோர்களை ஆலோசனை பண்ணி இந்த ஜனத்துக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுங்கள் என்று கேட்டான் ஆலோசனை கேட்குறான் யார்கிட்ட முதியோரிடம் ராஜாவோட கூட இருந்தவங்க தகப்பனா ராஜாவுக்கு அதிகமான உதவிகள் செய்தவங்க நல்ல பண்டிதர்கள் ஞானம் உள்ளவர்கள் அனுபவம் உள்ளவர்கள் அவளை போட்டு ஆலோசனை கேட்குறாங்க நல்லது தான் அவங்க ஆலோசனை கொடுக்குறாங்க அப்பா ஆமாம் ராஜா ஒரு காலத்தில் செஞ்ச காரியங்கள் மக்கள் மக்களில் பல பேர் கஷ்டப்படுறாங்க நீ கொஞ்சம் அந்த கஷ்டத்தை குறைச்சினாக்கா அவங்க எல்லாம் ஒப்பங்க சார்ந்துருப்பாங்க நிம்மதியாக நம்ம வாழலான்னு சொல்லி நல்ல ஆலோசனை கொடுக்குறாங்க அவன் சும்மா இருந்தானா இல்லை சரி இருக்கட்டும் சொல்லிட்டு அது பண்ணுற என்ன பண்ணுறான் அதே அரண்மனையில் இருக்க வாலிப மக்கள் அனுபவமே இல்லாத மக்கள் அவளை பார்த்து கேட்குறான் இந்த மாதிரி இவங்க கேட்டாங்க முதியோர் இப்படி சொல்கிறாங்க நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க அவங்க சொல்கிறாங்க கூடவே கூடாது அவங்க சொல்கிறாங்க உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார் நீர் அதை இலகுவாக மறுக்கும் என்று உங்களுக்கு சொன்ன இந்த ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டிய என்னவென்றால் என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாக இருக்கும் என் தகப்பன் விதித்த சட்டத்திற்கு அதிகமாக பாரமான சட்டத்தை விதிக்கிறேன்னு சொன்னால் தான் அங்கே பயந்து கட்டுப்படுவாங்க சொல்லி ஆலோசனை கொடுக்குறான் துர்மார்க்கமான ஆலோசனை யூரோபியாம் அதற்கு அடிப்படை நல்ல நல்லா ஆலோசனை கொடுத்த முதியோருக்கு அடிப்படையும் இல்லை ஆதலால் இஸ்ரேவேல் ரெண்டாக பிரிந்ததுன்னு சொல்லி பார்க்கிறார் அன்றைக்கு இந்த பிரிவினை ஆரம்பித்தது இன் அதிலிருந்து யுவதேயா இஸ்ரேல் என்று இரண்டாக பிரிந்து போனதாக பார்க்கிறோம் அருமையானவர்களே நம்முடைய சபையிலே நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய ஊழியத்திலே பல வேளை நாம் ஆலோசனை பெற வேண்டியிருக்கிறோம் நாம் சென்று யாரை ஆலோசனை கேட்கிறோம் அனுபவசாலைகள் பக்திமான்கள் வயலாக் பக்தி வேலாக்கியம் உள்ளவர்கள் கத்தருக்கு பயந்தவர்கள் அவளை சேர்ந்து ஆலோசனை கேட்கிறோமா இல்லை என்றால் தேவையற்ற முறையிலே நம்மை தவறான பாதையில் நடத்துகிற மக்களிடம் ஆலோசனை கேட்கிறோம் என்று நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் துன்மாக்களுடைய தான் நடந்தா சொன்னால் அது நம்மை சரியான பாதை நடத்த முடியாது இரண்டாவது பற்றனு சொன்னாக்கா பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பாவிகள் ஒரு வழியில் போயிட்டே இருப்பாங்க ஏற்கனவே போயிட்டு இருக்காங்க அவங்க துர்மார்க்கமான வழில் போயிட்டு இருக்காங்க ஏன்னா பாவம் செய்கிறவங்க கத்தருக்கு பயப்படாதவங்க மனுஷருக்கு பயப்படாதவங்க ஆகியால் அவங்க இஷ்டத்துக்கு இஷ்ட நடக்கிற மக்கள் அவங்க இருக்காங்க சரி இப்போது அவங்க அவங்களை தழுத்து நிறுத்தலை அவங்கவுங்களை கூப்பிடுல ஆனால் அவங்க போகிற வள்ள சும்மா நிற்கிறீங்க பார்ப்போமே என்னதான் பண்ணுறாங்கன்னு சொல்லி வேடிக்கை பார்க்காம நிற்கிறீங்க அப்படி நீங்கள் நிற்கிறீங்கன்னா அவங்க பாதையில் அங்கே போகிற பாதை நிற்கனா என்ன ஆகும் இது ஒரு முக்கியமான காரியம் மும்பை பட்டினத்தில் நான் முதலாவது வேலைக்கு சென்ற பொழுது அங்கே நான் தங்கியிருந்த ஒரு பாண்டூப்புற இடத்துலேருந்து நான் கோலாபா என்ற பகுதிக்கு அடிக்கடி செல்ல வேண்டும் அப்படி செல்வதற்காக நான் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினை பிடிக்க வருவேன் ஐந்து மணிக்கெல்லாம் எனக்கு வேலை முடிந்து விடும் அங்கே வந்து இருப்பேன் என்னால் வந்து ட்ரெயினை பிடிக்க முடியாதுன்னா பெரிய கூட்டம் மக்கள் வந்துட்டு இருப்பாங்க வர அலைமோதி கொண்டிருப்பாங்க இடத்த பிடிக்க முடியாது நிற்கவும் முடியாது அவ்வளோ அவரோடு கூட இணைந்து கொண்டு ட்ரெயினில் ஏறவும் முடியாது என் நண்பனை கேட்டேன் எப்பா எப்படிப்பா இதெல்லாம் பண்ணுறது எப்படி இந்த ட்ரெயினில் நான் இடம் பிடிக்கணும் ஒன்றும் இல்லை நீ என்ன பண்ணி ட்ரெயின் வந்த உடனே ட்ரெயின் வந்த உடனே அந்த புறப்படக்கு முன்னாடி வாசலில் போய் நெல் ட்ரெயின் வந்து நின்ற உடனே எல்லாம் இறங்கிருவாங்க நீ ஜஸ்ட் வாசல் நெல் வரணும் ஆனால் நில்லு போதும் நடக்கிறது பாதும் சொன்னார் சரின்ட்டு போய் நானும் போய் அங்கே வாசலில் போய் நின்னேன் நின்ற பொழுது என்னாச்சு ட்ரெயின் மூவாரம் சத்தம் கேட்ட உடனே பெரிய கூட்டம் மக்கள் வந்தாங்க ஓடிட்டு வந்து என்னை அப்படியே உள்ளே தள்ளி விட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் அங்கே ஒரு சீட்டில் உட்காந்துட்டேன் எல்லாம் ஓண்டு கத்திட்டு வந்து ஏறிட்டாங்க சத்தம் போட்டு வந்தாங்க இது பழக்கம் துன்மார்க்கமான மக்களை அவங்க தவறு செய்கிற மக்கள் அவங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க முன்னாடி நிற்கிற என்ன கொண்டு போய் உள்ளே தள்ளி விட்டாங்க பாவிகள் நிற்கிற இடத்துலே போகிற இடத்துலே பாதையில் நின்றால் அவள் நம்ம தள்ளி கொண்டு போய் பாவத்தில் உட்கார வச்சுருவாங்க எனக்கு ட்ரெயினில் சீக்கிரம் கிடைச்சது வேறு விஷயம் ஆனால் நம்ம பல வேளைகளில் பாவிகள் நடக்கிற பாதையில் நம்ம போய் நின்னோன்னா போதும் சூதாட்டம் விளையாடிட்டு இருக்காங்க வேடிக்கை பார்க்காக நின்னால் போதும் அடுத்த முறை இப்படியாவது இழுக்கப்பட்டு நாம் கூட சூதா சூதாட்ட பாதையிலே பா பாவத்தில் விழுந்து விட வாய்ப்பு இருக்கிறது பாவமான செய்ய நடக்கிற காரியங்கள் வேடிக்கை பார்க்குறோம் பாவிகள் இல்லை வேற ஏதோ தவறான காரியம் பண்ணிட்டு இருக்காங்க வேடிக்கை பார்க்குறோம் நிற்கிறோம் ஆனால் கொஞ்ச நேரத்தில் இந்த பாவத்துக்குள்ளே நம்ம அவங்களாவே தள்ளிட்டு போயிடுவாங்க பெரியமானவர்களே பாவையுடைய வழியிலே நம்ம நின்னா போதும் நம்ம தள்ளிட்டு போயிடுவாங்க மூன்றாவது காரியம் என்ன பரியாசக்காரர் உட்காரிலே உட்காராமலும் பரியாசம் செய்கிற மக்கள் யார் அவங்க இன்னொருத்தருடைய கஷ்டத்தை பார்த்து கை கொட்டி சிரிக்கிறவங்க அதாவது வழிக்கு உணர்ந்தாக்கா ஐயோ உழுதுட்டியான்னு இப்போ கேட்குறவங்க இருக்காங்க அந்த பரியாசக்கார்காக பாருங்கள் விழுந்தவுடனே கைத்தொட்டி சிரிப்பாங்க உழுதுட்டியா இப்படிப்பட்ட மக்கள் உட்கார்ந்து இருப்பாங்க நடக்கிறவங்கள பார்த்தோம் நிற்கிற இடத்த பார்த்தோம் உட்காரமிடம் அவங்க உட்கார்ந்த இடத்த நீயும் உட்காந்தீனாக்கா அவங்கள போலவே பரியாசக்காரனாக மாறிவிடுவாய் உட்கார இடத்த நாங்கள் வசிட்ட பண்ணக்கூடாது அதில் போய் நான் உட்காந்துடக்கூடாது பெங்களூர் பட்டணத்தில் நான் முதல் வேலையை எனக்கு பெங்களூர் படத்துக்கு கிடைத்தது நாங்கள் போன பொழுது பார்த்தா நான் இருக்க தங்கை இடத்துலேருந்து வேலைக்கு போகிறது ரொம்ப கடினமாக இருந்தது பஸ்ஸெல்லாம் ஃப்ரீக்குவெண்ட்டாக கிடைக்காது ஆனால் அடிக்கால சீக்கிரமாக காலை போக வேண்டியிருக்கு லேட் நைட் வர வேண்டியிருக்கு என்ன பண்ணுறது தெரியல அப்போ கேட்டேன் எப்படியாவது எனக்கு ஒரு வாகனம் தேவை ஒரு மோட்டார் பைக் தேவை என்று கேட்டேன் அவர்களுக்கு அவ்வளோ வசதி கிடையாது அவங்க சொன்னாங்க என்னால் அவ்வளோ வசதி இல்லைனா ஒரு செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் வாங்குறதுக்கு நான் பணத்தை அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொன்னாங்க நான் அந்த காலத்தில் ஒரு சாதாரண ஒரு வண்டி அந்த வண்டியை நான் செகண்ட் ஹேண்ட் வண்டியாக வாங்கி அதை உபயோகப்படுத்தி கொண்டு என்னுடைய அறையிலிருந்து வே வேலை சேலத்துக்கு சென்று கொண்டு வந்து கொண்டிருந்தேன் அப்போ அந்த பைக் எல்லாம் ஊரக சுற்றுவேன் ஆனால் அந்த அடிக்கடி அந்த பைக் வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் நின்று போகும் ஷார்ட் ஆகாது உடனே அந்த ஸ்பாட் பிளக்கை எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி போட்டோம் ஸ்டார்ட் ஆகும் இப்படியே ஓட்டிட்டு கிடந்தேன் அப்போது ஒரு நாள் இந்த இதில் நம்ம பெங்களூர் பட்டினத்தில் அருமையான ஒரு கல்லூரி இருக்குது மவுண்ட் கார்ார்மல் என்ற கல்லூரி எலியாவுடைய பர்வதத்தின் பேரிலே வைக்கப்பட்ட மவுண்ட் கார் கார்மல் என்ற கல்லூரி பெங்களூரிலேயே மோசமான கல்லூரி பெண்கள் கல்லூரி அந்த கல்லூரியிலே இந்த சின்ன குட்டி காம்பவுண்ட் வால் இருக்குது இந்த வாலில் முழுக்க பெண்கள் உட்காந்துருப்பாங்க கல்லூரி பெண்கள் க்ளாஸ்ல உட்காந்துருக்க மாட்டாங்க எல்லாம் அதெல்லாம் உட்காந்துருப்பாங்க உட்காந்து போகிற வரவலை பார்த்து கெண்டில் பண்ணிகிட்டே இருப்பாங்க நானும் என்னுடைய பைக்கில் அங்கே ஸ்டைலாக போனேன் போனும்பொழுது அந்த இடத்துல பைக் நின்று போச்சு உடனே இறங்கி அந்த திரும்பவும் வழக்கப்படி ஸ்பார்க் பிள்ளை க்ளீன் பண்ணலான்ட்டு உட்காந்து கிளீன் பண்ணி ஸ்டார்ட் பண்ண நினச்சிட்ருக்கேன் அங்கேருந்து கமெண்ட்ஸு பேக் போய் பஞ்சர் ஆகிடுச்சி சீலிங் பிண்ட் இருக்குது ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி உங்கள் சொல்ல சொல்ல ரொம்ப சீரியஸாக சொல்கிறாங்க நானும் பயந்து போய் பார்க்குறேன் அப்படி ஒன்றும் இல்லை கிண்டல் பண்ணுறாங்க தெரிஞ்சு போச்சுது பரியாசம் பண்ணுறாங்க தெரிஞ்சு போச்சு எல்லாம் கைத்தொழில் சிரிக்கிறாங்க அப்பாட்டுக்கு எந்திரிச்சு வண்டியை தள்ளிட்டு போய் இந்த காலேஜ் கேம்பஸ் தாண்டி தூரம் போய் உட்காந்து நின்று க்ளீன் பண்ணிட்டு போனேன் இப்படி பரியாசம் பண்ணுற மக்கள் கூடி இருக்கிற மக்கள் மத்தியில் உக் நின்று உட்கார்ந்தோன்னாக்கா நம்மளும் அவங்க மாதிரியே சேர்ந்து பரியாசம் பண்ண மக்களாக இருப்போம் இத்தனை நேரத்தில் நம்ம டிவியில் நடக்கிற சில பரியாச நிகழ்ச்சிகளை பார்க்குறோம் அப்படி உட்கார்ந்து பொழுது நாமும் அவ்வளோ போகவே பரியாசம் பண்ண மக்களாக மாறி விடுவோம் சிறிது பிரிவார்களே பரியாசம் மோசமானது மக்களுடைய கஷ்டங்களிலே நாம் சந்தோஷப்படுவது பரியாசம் அப்படி செய்கிற மக்களோடு கூட நான் மெனது செய்தால் நமக்கு அது நல்லது அல்ல சரி அப்போ நான் என்ன செய்யணும் அடுத்த வருஷம் சொல்லுது கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கவும் இருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தை தியானமாய்க்க மனுஷன் பாக்கியமான அவருடைய வேதத்தை வசம் இருக்கு பாருங்க இதில் பிரியுமா துர்மார்க்கமான வழியில் நடக்காமல் பால்வர வழியை நிற்காமல் பரியாசக்காரர்கள் உட்கார எடுத்து உட்காராம செய்ய வேண்டிய காரியம் என்ன வேத வசனத்தை தியானித்து கொண்டது வேதத்தை பிரியமாயிரு நான் ரொம்ப நேசிக்க வேண்டும் அடுத்தபடியாக நேசித்த வசனத்தை வாசிக்க வேண்டும் வாசித்த வசனத்தை தியானிக்க வேண்டும் வேதத்தை வாசி வேதத்தை நேசி நேசிக்க வேண்டும் பிரியமாக இருக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் சுவாசிக்க வேண்டும் மூன்றாவதாக சுவாசிக்க வேண்டும் அதை தியானிக்க வேண்டும் மாடு ஆடு மாடு இருக்கு பாருங்கள் இதுக்கு அத்தக்கூடிய கிருபேன்னு தெரியுமா அது போய் புல்லை அவசர அவசரமாக மேய்க்கும் மேய்ஞ்சிட்டே போகும் அவசரமாக தின்னும் அப்படியே லபக்கத்தில் ஒழுங்கிட்டே இருக்கும் எல்லாம் ஒழுங்கி முடிச்ச பிறகு மரத்தடலில் போய் உட்கார்ந்து உட்கொண்ட அந்த புல்களை திரும்பமாக வயிற்றிலிருந்து தொண்டை கொண்டு வந்து அசை போட்டு கொண்டே இருக்கும் அது பிறகு தான் அதை அசைக்கு போடும் நம்மலாம் சாப்பாடு எடுத்த உடனே வாயில போட்டு நல்லா சவச்சிட்டு தான் ஒழுங்குவோம் சவைக்காமல் ஒழுங்க மாட்டோம் ஆனால் ஆடு மாடு அப்படி கிடையாது கத்தோடைய அமைப்பு அது அது வந்து அந்த புல் அப்படியே வேத புத்தகத்தை டைம் கிடைக்காது காரணம் டைமே இல்லை சீக்கிரமாக வேலைக்கு போகணும் சீக்கிரமாக நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அவசரவசரமாக வாசிப்போம் தப்பு கிடையாது அவசரமாக வாசிப்போம் அதே வாசிப்போம் ஆனால் சில குறிப்பிட்ட வசனங்களை மனசில் வச்சுக்கிட்டு மனப்பழம் பண்ணியோ மனசில் வச்சுக்கிட்டோ அதுக்கு பிறகு டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வேலை சில உட்காந்துருக்கும் பொழுதோ சாப்பிடும் பொழுதோ பஸ்ஸில் காத்திருக்கும் பொழுதோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிருக்கும் பொழுதோ வசங்களை நினைவு கொண்டு வந்து சிந்தித்து கொண்டே இருந்தார் அதுதான் தியானிப்பது அதுதான் தியானிப்பது வசதி திரும்ப திரும்ப சிந்திப்பது தியானிப்பது அப்படி சிந்திக்கிற மனிதன் பாக்கியவான் இரவும் பகலும் வேதத்தில் வே விரவும் பகலும் முடியாது வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் வாக்கியவான் அப்படி இருக்கிறவனுக்கு என்ன நடக்குது பாருங்க அந்த அடுத்த வருஷம் சொல்லுது அவன் நீர்க்கால் குளமாய் நடப்பட்டு தன் கால தனிகளை தன் கனிகளை தந்து நினைவாது மரத்தை போல் மரத்தை போல் இருப்பான் நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஏன்னா வசனத்தோடு இருக்கிறான் வசனம் கத்தருடையது வார்த்தை கத்தருடையது ஆதியில் வார்த்தை எழுந்தது வார்த்தை தெய்வனாக இருந்தது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது என்று சொல்லி நாம் யோவானில் வாசிக்கிறோம் அந்த வார்த்தை தான் கர்த்தர் ஆகியா கத்தனோடு இருக்கும்னு சொன்னாக்கா நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆதி அவங்க முப்பதாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் யோசிப்பு செய்வதெல்லாம் வாய்த்தது காரணம் என்ன கத்தை அவனோடு இருந்தார் இந்த வசம் சொல்லுது அவன் செய்வதெல்லாம் வாய் வாய்த்தது காரணம் கத்தை அவள் பார்வோன் பார்வன் சமூகத்தில் இருந்தான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்க முடியாத கத்திருப்பை தந்தார் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும்படியாகவே கத்தை கிருவி தந்திருக்கிறார் ஏன்னா வேத வசனத்தோடு இருந்தான் நாம் வசனத்தோடு இருப்போம் தியானம் பண்ணி கொண்டிருப்போம் அப்படி இருக்கிறவர்களுக்கு முதல் பாக்கியம் என்ன நீர்காது ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான் நீர்காது ஓரமானாக்கா இந்த ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் அடங்கிய இந்த வேத புத்தகம் இந்த புத்தகத்தினே நிறவும் பகலும் தியானமாக இருக்கிறவன் நீர்காலராகிய இந்த ஜீவத்தனராகிய நீரோட்டமாகிய இந்த வேத வசனங்கள் பக்கத்தில் நடப்பட்டு நிமித்தமாக நாம் தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற வார்த்தை பொறுப்போம் தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறவன் காலத்துக்கு ஏற்ற கனி அது ரொம்ப முக்கியம் எந்த காலத்து எந்த கனிக்கு தரணுமோ அந்த கனியை தரணும் மற்ற கனி சுவையாக இருக்கவே முடியாது டிசம்பர் மாதத்திலே நான் ஆந்திர பிரதேசத்திலே விசாகப்பட்டினம் போயிருந்தேன் அங்கே கடையில் தெருவில் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து சில மாம் காய் விற்று கொண்டிருந்தார்கள் மாங்காயா ஆந்திர மாங்காய் நல்லா இருக்குமே சொல்லி ஒரு மாங்காயை வாங்கி கடிச்சு பார்த்தேன் பயங்கரமாக புளிப்பா இருந்தது கேட்டேன் என்னங்க இந்த மாம்பழம் ஊழல் புளிக்குதேன்னு கேட்டேன் சொன்னாங்க அவுட் ஆஃப் சீசன்பது காலத்துக்கு ஏற்ற கனி எந்த காலத்தில் எந்த கனி தேவையோ அந்த தான் கொடுக்கணும் ஆவிக்குரிய கனிகள் எல்லாம் ஒன்பது கனிகளை கொடுத்து நாம் கராத்திய வாழ் வாசிக்கிறோம் ஐந்து அந்த ஒன்பது கனிகளும் இயேசு நம்ம விசுவாசி எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறதான ஆவிக்குரிய வரங்கள் இது கனிகள் இது அந்த கனிகள் காலத்துக்கு ஏற்ற கனி எப்போது தயவு தேவையோ அப்போ தயவு தரணும் எப்போ சந்தோஷம் தேவையோ அப்போ சந்தோஷம் இருக்கணும் யாராவது இறந்து போய் கஷ்டப்படும் போது சந்தோஷப்பட்ட அர்த்தம் இருக்கா அப்போ சந்தோஷம் தேவையில்லை இறக்கம் தேவை மனது தேவை ஒவ்வொரு கனிக்கும் ஒரு காலம் இருக்கிறது அந்த காலத்துக்கு ஏற்ற கனி நமக்கு கொடுக்க வேண்டும் இதுதான் கத்தர் எதிர்பார்க்கிறார் நாம் வாசிப்போம் எம்பதாம் வகையில் கத்தர் கொடுக்கிறதான அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் என்று சொன்னால் நீதிமான் ஞானமானனுடைய இறுதி எழுதி நமக்கு தொடர்கிறார் எப்படிப்பட்டாக்கா காலத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்லக்கூடிய கிருபை தருகிறார் கத்தை கொடுக்கிற ஆசீர்வாதம் அது காலத்துக்கு ஏற்ற கனி நாம் கொடுக்க வேண்டும் நம்மை நம்பி வருகிற மக்கள் என்ன கேட்கிறாங்களோ அதுக்கு கொடுக்கணும் கனி கொடுக்கணும் கனி நமக்கு இல்லை மற்றவங்க ருசி பார்ப்பதற்கு கனிகளுடைய ஜீவன் நமக்காக இல்லை மற்றவங்க நம்ம ருசி பார்க்கறதுக்கு நம்ம அன்புக்கு செலுத்துகிறோமா கிருபை காண்பிக்கிறோமா நல்ல வார்த்தை பேசுகிறோமா என்று நம்முடைய கனிகளை எதிர்பார்க்கிற மக்களுக்கு அந்தந்த காலத்துக்கு ஏற்ற தயவு வேண்டிய காலத்தை தயவு விசுவாசம் வேண்டிய காலத்தில் விசுவாசம் அன்பு வேண்டிய காலத்தில் அன்பு சந்தோஷம் வேண்டிய காலத்தில் சந்தோஷம் அந்தந்த கனியை காலத்துக்கு ஏற்றபடி கொடுக்க வேண்டும் சொல்லி பார்க்குறோம் இதை நம்ம இன்னும் நம்ம தெளிவாக பார்க்கணும்னாக்கா இந்த நம்ம இந்த கனிகளை வந்து நம்பிக்கையிலோடயே தான் பெற்றுக்கொள்ள முடியும் யார் மேலே கத்தர் மேலே வார்த்தையின் மேலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும் இறைமையா பதினாலாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் சொல்கிறது அவன் கத்தரிடத்துல நம்பிக்கை ஏழாம் வசனம் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தண்ணீர் அண்டையிலேயே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கமான மரத்தை போல இருப்பான் எப்படிப்பட்ட பாக்கியம் பார்த்தீங்களா வேறு வசனத்தை எதுவும் போகும் தியானத்தை கொண்டே போகிறமாக நமக்கு கத்த கொடுக்கிற கேள்வி என்ன சொன்னாக்கா நம்ம கனித்தரும் ஜீவிதம் ஜீவிப்போம் கனித்தரும் ஜீவிதம் ஜீவிப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம் தப்பாமல் கனி கொடுப்போம் தவறாமல் கனி கொடுப்போம் என்று வேதவாசனம் தெளிவாக சொல்லுகிறது உஷ்ணம் வருகிறதும் ஒருவேளை எதிர்ப்புகள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் அது மத்தியிலும் கூட நம்ம கனி ஜீவி ஜீவித்துக் கொண்டு இருக்க முடியும் சொல்லி பார்க்குறோம் மாத்திரமல்ல இலை உதராத இருக்கிற மனுஷன் மரத்தை போயிருப்பாங்க இலை எப்போ உதவுதுங்க மரம் வயதாகிட்டு அந்த பச்சை அந்த இலைகள் காஞ்சி போன பிறகு உதிர்ந்து போகும் இதை நான் பார்த்தோம் மழைத்தாட்சியின் காலத்தில் கூட அந்த மரத்தில் உஷத்தினுடைய இலைகள் உதிராது இருக்குமா உஷ்ண காலத்திலும் வெயில் காலத்திலும் கூட மரத்தில் இருக்க அந்த பச்சை மாறாது இருக்கும் ஏன் வேதவசத்தினுமே தியானமமைக்கிற மனுஷனவன் நீர்கால் கோடமாக நடப்பட்ட மனுஷனவன் ஆகியால் அவன் கனித்தரும் கஷமாக இருப்பான் அவனுடைய சரீரத்திலே எந்த வலிகளும் வேதனைகளும் நோய்களும் வந்து இந்த கனி உதிர்ந்து போகும்படியா இருக்கவே முடியாது இதை உதியாத உதிராத பச்சை மரத்தை போலவே அவன் இருப்பான் அருமையாக சகோதரி சகோதரியே நாம் எப்படி நடக்கிறோம் எங்கு நிற்கிறோம் எங்கு உட்காகிறோம் சிந்தித்து பார்ப்போம் வசனத்தை வாஸ் நேசித்து அதை வாசித்து அதை சுவாசித்து அதை தியானித்து நாம் வளருவோம் என்று சொன்னால் நாம் கூட வாழ்க்கையிலே கனிக்குறன் ஜீவித்து ஜீவிக்க முடியும் ஜெபிப்போமா கிருமே தேவனே முதலாம் சங்கீதத்திலே நான் பார்த்த வார்த்தையின்படியாகவே நாங்கள் எங்கு நடக்கக்கூடாது எப்படி நடக்கக்கூடாது நாங்கள் எங்கு நிற்கக்கூடாது நாங்கள் எங்கு உட்காரக்கூடாது என்பதை அறிந்து கொண்டோம் சுவாமி வாழ்க்கையை நாங்கள் சோதித்து பார்க்க நீ கிருமை செய்யும் நாங்கள் துர்மார்க்கமான மக்களுடைய ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறோமா பாவம் செய்கிற மக்களுக்கு வழியிலே நின்று கொண்டிருக்கிறோமா அல்லது நாங்கள் பரியாச செய்கிற மக்கள் நிற்க உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து நாங்களும் பரியாசம் செய்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து கிருபித்தார்கள் சுவாமி அவ்விதமான வாழ்க்கையை மாற்றும்படி மாறாக நாங்கள் உடைய வார்த்தைகளை அதிகமாய் நேசிக்க கிருபித்தாரோ ஆண்டவரே நேசித்த வசனங்களை நாங்கள் வாசிக்க கிருபித்தாரோ வாசித்த வசனங்களை ஆண்டவரே நாங்கள் சுவாசிக்க கிருபித்தாரோ ஒவ்வொரு நாளும் அதை தியான கிருபை தந்து நிமித்தமாக நாங்கள் ஆண்டவரே வசனம் என்ற ஜீவத்தண்ணீர் ஆகிய இந்த நீரூற்றண்டையிலே வளர்ந்து வரும் விரட்சங்களாக வளர்ந்து வந்து கனிக்கு தரும் ஜீவி ஜீவித்து நற்கனைகளை கொடுத்து அது மூலமாக மற்றவர்களை போஷிப்பது மாத்திரமல்ல நாங்களும் ஆண்டவரே மலைத்தாட்சி இருந்தாலும் கூட எங்கள் பசுமை வாழாதபடியான ஜீவித்தை ஜீவித்து அரசாண்டு ஆண்டு கனப்பாடு தக்கத்தை கிருபி ஜபிக்கிறோம் இப்பொறுப்படுத்த ஆசீர்வதியும் இயேசு நாமத்தை கேள்வி பிதாவே ஆமேன் இந்த ஸ்தோத்திரம் கத்திரோட ஆசீர்வதிப்பதாக தொடர்ந்து நாம் இந்த அடுத்த வாரத்திலே எங்கு நடக்கலாம் எங்கு உட்காரலாம் எங்கு நிற்கலாம் என்ற வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம் கத்திரை ஆசிர்வதிப்பதாக